குழந்தைங்க வச்சிருக்க பெற்றோர்கள் எல்லாருமே வந்து அவசியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க சொல்ல போகிறேன். முக்கியமான டிப்ஸுங்க இது. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் வந்து குழந்தைங்களுக்கு மெடிசன்ஸும் அவங்களுக்கு யூஸ் பண்ணுற பவுடரு இந்த திங்ஸ்லாம் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தாங்க சொல்ல போகிறேன். இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே ஒரு மூடி கூட வைக்கலாங்க. நான் வந்து இந்த பாக்ஸில் வந்து பவுடர் ஐட்டம்ஸு, குழந்தைக்கு போடுற மேக்கப் ஐட்டம்ஸு, லோஷன்னு, ஹேம்பர்ஸ் போடும்போது தேய்க்க வேண்டிய லோஷன், ஹேர் ஆயிலு, குளிச்சுட்டு வந்து போட வேண்டிய பாடி லோஷன், இதெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி கீழே வச்சுக்க போகிறேங்க. இந்த பாக்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக குழந்தைங்களை குளிக்க வச்சுட்டு வந்து அழகாக எல்லாமே ரெடி பண்ணிடலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. அடியில் வந்து இந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ், குழந்தைங்களுக்கு போடுற பாடி லோஷன் இதெல்லாம் வச்சுட்டு மேலே வந்து பவுடர் டப்பாங்க. நான் இதுக்கு மேலே வந்து மைய ஒட்டி வச்சுருக்கேன். அழகாக ஓப்பன் பண்ணிவிட்டு வைக்கிறதுக்காக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஐப்ரோ பென்சில், இது வந்து சம்டைம்ஸ் குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் காயம்பட்டிருந்தா குளிச்சுட்டு வந்த உடனே நம்ம வைப்போம், நல்லா பஞ்சை வச்சு தொடச்சிட்டு. அதுக்காக இந்த பவுடர் வச்சுருக்கேன். உங்ககிட்ட பஞ்சு இருந்துச்சுன்னா பஞ்சு வச்சுக்கோங்க இந்த பாக்ஸ்லேயே. அதுக்கப்புறம் நகை வெட்டிங்க, அவ்வளோதாங்க. இந்த பாக்ஸ் மட்டும் நம்ம எடுத்தோம்னா அழகாக குழந்தைங்க குளிச்சுட்டு வந்ததுமே ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் அடுக்கணும்ட்டு இல்லைங்க. உங்ககிட்ட இருக்க ட்ரே அல்லது சின்ன காய்கறி வைக்கிற கூடை மாதிரி இருந்தால் கூட அதில் நீங்கள் மெடிசன்ஸு, பவுடர் டப்பா எல்லாமே அடுக்கி வச்சுக்கலாங்க. வேணுங்கிறப்ப அழகாக அந்த ஒரு டப்பாவை மட்டும் எடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு தேவையான அத்தனையும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க. இது நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம சம்டைம்ஸ் எங்கேயாச்சும் வச்சுட்டு தேடுவோம், அந்த மாதிரி தேடுறதுக்கு அவசியமே இல்லைங்க. ஒரு பாக்ஸ் எடுத்தோம்னா போதும், மயிலேருந்து பொட்டுலேருந்து என்னென்ன வைக்கணுமோ எல்லாம் வச்சு முடிச்சிடலாம். மெடிசன்ஸுக்கும் தனியாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வீட்டில் இருந்தாலும் மெடிசன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு வச்சுக்கணுங்க. இது வந்து வசம்புங்க. குழந்தைங்களுக்கு டெய்லி ஊற்றணும்னா ரொம்ப நல்லது. இது வந்து பாட்டி காலத்து வைத்தியம்னே சொல்லலாம். வசம்பை வந்து சுட்டு இந்த மாதிரி கறிக்கொட்டையாக்கி வச்சுக்குவாங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விளக்கு எடுத்திருக்கேன். இதில் தேய்ச்சிட்டு தாய்ப்பாலோ அல்லது தண்ணியோ ஊற்றி குழந்தைங்களுக்கு டெய்லி ஈவினிங் ஒரு 5 மணிக்கு ஊற்றணும் அப்படின்னா நம்ம என்ன தான் சாப்பிட்ருந்தாலும் அது குழந்தைங்களுக்கு ஜீரணமாயிரும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது எங்கள் ஊரில் கிடைக்கக்கூடிய குழுவைங்க, சளி குழுவைன்னு சொல்லுவாங்க. காலையில் 3, ஈவினிங் 3 கொடுப்போம். ஒவ்வொரு வயசுக்கு தகுந்த மாதிரி, 1.5 வயசுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க, 1 வயசுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. எங்கள் ஊரில் இந்த குழுவை கிடைக்குங்க. நெக்ஸ்ட் வந்து காது வலி மருந்து, வயிற்றுவலி மருந்து, எல்லா மருந்துமே இதே மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது அழகாக ஒரு பாக்ஸை மட்டும் எடுத்தோம்னா போதுங்க, எல்லாமே ரெடி பண்ணி ஊற்றிடலாங்க. அது இல்லாமல் நம்ம அர்ஜென்ட்டுக்கு எப்போவுமே வீட்டில் வந்து மெடிசன்ஸ் வச்சுக்கணுங்க. குழந்தைங்க வச்சுருக்கவங்க மேக்ஸிமம் எல்லாருமே ஒரு டைம் மருந்து வாங்கிட்டோம்னா அதை நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதோடைய பவர் போயிரும்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் முக்கியமானது நம்ம ஏன்னா 2 நாள் தான் ஊற்றிருப்போம், 3 நாள் தான் ஊற்றிருப்போம், அதை அப்படியே வச்சுருவோம். அதனால் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் 1 வீக்கில் 2 வீக்கில் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா நம்ம இந்த மெடிசனையே ஊற்றலாங்க. ஏன்னா 1 மாதம் வரைக்கும் அந்த மெடிசனுடைய பவர் இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எங்கே வச்சோம், மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி பயப்படவும் தேவையில்லைங்க. குழந்தைங்களுக்கு டக்குன்னு ஒரு லூஸ் மோஷன் போகுது, வாந்தி எடுக்குது அப்படின்னா எல்லா மருந்தும் நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா அன்டைமில் நைட்டு டைமில் டாக்டர்கிட்ட போய் அலையணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. வேணுங்கிறப்ப ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணணும்னா போதும், மை, பவுடர் டப்பா, எல்லாம் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் என்ன பண்ணணுமோ அழகாக எல்லாம் ரெடி பண்ணிடலாம். இன்னொரு டப்பாவில் இந்த மாதிரி மருந்து ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே நமக்கு ஒரு தைரியமாக இருக்குங்க. அன்டைமில் குழந்தைங்களுக்கு சில டைம் வாந்தி எடுக்கும், லூஸ் மோஷனாக போகும் அப்படிங்கிறப்ப நம்ம கையில் மருந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த டைமில் போய் நம்ம டாக்டர்கிட்ட போய் அலையணும்ன்ட்டு அவசியம் இல்லைங்க. நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு மருந்து வச்சுக்கணுங்க. காய்ச்ச மருந்துலேருந்து வயிற்றுவலி மருந்து, டைஜின் மருந்து, கால்சியம் மருந்து, டெய்லி சாப்பிட்ற மருந்து, இதெல்லாம் வந்து நம்ம அவசியம் வீட்டில் இருக்கணுங்க. ஏன்னா ஒரு அவசரத்துக்கு ஒரு மெடிக்கல் போகணும் அப்படின்னா ரொம்ப தூரமாக இருக்கும், இல்லை பெரியவங்க யாராச்சும் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் வந்து லூஸ் மோஷன் போகிற மருந்து எல்லா மருந்துமே நம்ம கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க. கண்ட இடத்துல போட்டு வைக்காமல் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க. இது வந்து குழந்தைங்களோட பாக்ஸ், இது வந்து பெரியவங்களோட பாக்ஸ் அப்படின்னு நமக்கு நல்ல ஞாபகம் வரும். இந்த பிகாசுல்ஸ் மாத்திரை வந்து வாய் புண்ணுங்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. அதனால நான் எப்பயுமே எல்லா மெடிசன்லையும் ஒன்று ஒன்று வச்சிருப்பேன். நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி வியாதி இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மருந்தெல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எங்கேயுமே போய்
அலையணும்னு அவசியம் இல்லைங்க. தலைவலி மருந்துலேருந்து காலில் திடீர்னு அடிபட்டு ரத்தம் வந்துருச்சு அப்படின்னா ஆயில்மெண்ட் தேய்க்கிறதுலேருந்து அதுக்கு பவுடர் போடுறதுலேருந்து பஞ்சுலேருந்து பேண்டேஜ் வரைக்கும் வீட்டில் எல்லாமே நம்ம வாங்கி வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அவசரத்துக்கு நம்ம போய் எங்கேயுமே டென்ஷன் ஆகிட்டு குழந்தைங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு பெரியவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அலைய தேவையில்லைங்க. எப்பவுமே ஏதாச்சும் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க மெடிசன்ஸை ஒரு ரெண்டு நாளைக்கு ஊற்றி பார்க்கணுங்க. இது வந்து கருஞ்சீரக எண்ணெய்ங்க. இது வந்து சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் லைட்டாக சளி பிடிக்கும் போதே நம்ம வந்து வீட்டில் வந்து மருந்தெல்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம போய் டக்குன்னு டாக்டர்கிட்ட போய் நம்ம அலையணும்ட்டு அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட கையில் மருந்து இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஊற்றி பார்க்கலாம். அதை எக்ஸ்பைரி டேட் பார்த்து ஊற்றுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய மருந்தெல்லாம் ஊற்றியும் கேட்கல அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க. இல்லை ரொம்ப சீரியஸ் குழந்தைக்கு ரொம்ப முடியல அப்படின்னா நீங்கள் அர்ஜென்ட்டாக உடனே தூக்கிட்டு போயிடலாங்க. நான் எப்போவுமே குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா வீட்டில் எப்போவுமே கை மருந்து வச்சுருப்பேன். அதை ஊற்றியே ஒரு சில டைம் நல்லாயிரும். லைட்டாக சளி பிடிச்சிருக்கும் போதே இந்த மாதிரி கருஞ்சீரக எண்ணெயை ஒரு தனியாக எண்ணெய் காய்ச்சறதுக்காகவே தனியாக ஒரு கிண்ணம் வச்சுக்கோங்க. இது வந்து அப்பப்போ யூஸ் பண்ணிட்டு அப்பப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்னதாக ஒரு துண்டு கற்பூரம் போட்டுக்கோங்க. கற்பூரம் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த கற்பூரம் நல்லா கரைஞ்சிடணுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு வீட்லேயே வந்து ஒரு அஞ்சு நாள் இந்த எண்ணெயை நெஞ்சில் பின்னாடி முதுகு தண்டு சொல்லுவாங்க அந்த முதுகு தண்டில் கழுத்தில் காது பக்கமாக தலை உச்சியில் மெயினாக காலையிலையும் ஈவினிங்கும் வச்சு வச்சு பாருங்களேன். நைட்டு தூங்கும் போதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா சளியே பிடிக்காதீங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது தாங்க. இது கற்பூரம் சேர்த்திருக்கனால தலைக்கு தேய்க்கலாமா தேய்க்கக்கூடாதெல்லாம் நினைக்காதீங்க. எதுவுமே ஆகாதுங்க. நான் வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது. உங்ககிட்ட கருஞ்சீரகம் இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் வெறும் கற்பூரத்தை போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. நான் தேங்காய் எண்ணெயில் தான் கருஞ்சீரகத்தை போட்டு காய்ச்சி வச்சுருக்கேன். அதை வந்து வேணுங்கிறப்ப இந்த மாதிரி லைட்டாக கிண்ணத்தில் போட்டு சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் வெது வெதுப்பாக வந்ததுமே வந்து குழந்தைங்களுக்கு தேய்ச்சி விடலாங்க. இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா சளியே பிடிக்காதீங்க. அப்படி சளி பிடிச்சிருந்தாலும் கொஞ்சம் க்யூர் ஆயிருங்க. காலையில் ஈவினிருந்து இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா சளி பிடிக்கிறது சளி பிடிச்சிருந்தாலும் நல்லா ஆயிருங்க. கருஞ்சீரகத்தில் வந்து மரணத்தை தவிர அத்தனை வியாதிக்கும் அதில் மருந்து இருக்குங்க. இது வந்து ஹேரில் அப்ளை பண்ணாலும் நல்ல முடி வளரும். சளிக்கும் வந்து ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி சின்ன கிண்ணத்தில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி அப்பப்போ சூடு பண்ணிவிட்டு வேணுங்கிறப்ப எடுத்து தனியாக ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுக்கலாங்க. அடுத்தது வந்து வசம்பை வந்து எப்படி நம்ம சுட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அந்த காலத்துலலாம் விறகடுப்பில் கங்கு இருக்கும்போது அந்த கங்கு மேலே போட்டு விட்ருவாங்க. அது கொஞ்சம் கறிக்கொட்டை ஆனதுமே எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எல்லா வீட்லேயுமே கேஸ் இருக்கனால இந்த மாதிரி ஒரு இடுக்கியை வச்சு இந்த வசம்பை வந்து நல்லா கருக்கிக்குங்க. அந்த வசம்பு கருக்கும் போதே அந்த சுடும் போதே வந்து நல்லா வாசம் வரும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்பவும் கறிக்கிடக்கூடாது, ரொம்பவும் வசம்பாக இருக்கக்கூடாதுங்க. நம்ம தேய்ச்சோன்னா கொஞ்சம் அப்படியே அந்த தூள் தூளாக விழுகணும், கறிக்கொட்டையாட்ட விழுகணும். அந்த மாதிரி நம்ம கறிக்கிக்கணும். இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் பிறந்த குழந்தையிலிருந்து ரெண்டு வயசு குழந்தை வரைக்கும் கொடுக்கலாம். ஈவினிங் டைம், டெய்லி ஈவினிங் டைம் லைட்டாக ரெண்டு உரசு உரசிட்டு தாய்ப்பாலோ அல்லது சுடு தண்ணியிலையோ கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வாய்வு தொல்லை குழந்தைங்களுக்கு வந்து லூஸ் மோஷனாக போகும், இல்லைன்னா பாத்ரூமே போகாமல் இருக்காது. ரெண்டுக்குமே ரொம்ப மருந்துங்க. நான் வந்து இது யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லாம் சுட்டதுக்கப்புறம் இதை வந்து ஒரு தனியாக ஒரு கீழே ஒரு பாத்திரம் வச்சு ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோங்க. அவ்வளோதாங்க. அதாவது ஒரு சின்ன கிண்ணம் இதை மாதிரி போட்டு மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா அது கறிக்கொட்டை ஆயிருங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.